Very sure, very sure. Then இப்போ நாம் இன்றைய சிந்தனையை துவங்குவோம். தொடர்ந்து இறை ஆசிரியர் பயிற்சியிலே அருகுண சீரமைப்பினுடைய சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு மூன்றாவது நாள். அருகுண சீரமைப்பை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக அறிமுக பயிற்சியில வரக்கூடிய அன்பர்களை அவர்களிடம் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை அவர்களிடம் புரிய வைத்து உணர வைத்து அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து சென்று அந்த முழுமையான ஒரு தத்துவத்தை உணர வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பது இந்த அருகுண சீரம். அப்ப அதுல நாம் என்ன பார்த்தோம்? மனிதன் விலங்கினத்திலிருந்து வந்தான். அதற்கு முன்பாக அவன் தெய்வ நிலையில் இருந்தான். அப்ப இந்த தத்துவத்தை அவர்களுக்கு சொல்லும் போது மனிதன் உட்பட எல்லாமே இறைநிலையினுடைய வெளிப்பாடு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ எதற்காக இறைவன் மனித உருவிலே தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறான்னா, தன்னை உணர்வதற்கு. தன்னுடைய பேராற்றலையும் தன்னுடைய பேரறிவையும் இறைவன் உணர்வதற்காக தன்மாற்றம் பெற்று வந்து கொண்டிருக்கிற ஒரு பயணம். சரிங்களா? இறைவனுடைய ஒரு பயணம் தான் மனிதனாக எழுச்சி பெற்றிருக்கிறது. அப்போ அந்த இறைவனிலிருந்து ஒரு முனைப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனிலிருந்து ஒரு முயற்சி நடக்கிறது, தன்னை உணர்வதற்கான முயற்சி. அந்த முயற்சி தான் அது இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவிலிருந்து ஐந்தறிவாகி இறுதியாக ஆறறிவு மனிதனாக இன்னைக்கு நாம் அமர்ந்திருக்கோம். அப்ப நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்களேன். நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இப்ப நீங்க கேட்கறத உள்ள ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? நம்ம பாக்குறது உள்ள ரெக்கார்ட் ஆகுது. நம்ம எதை பார்த்தாலும் உள்ள ரெக்கார்ட் ஆகிக்குது. எதை கேட்டாலும் உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்குது. எது எது ரெக்கார்ட் பண்ணுது? இறைநிலை தான் உள்ள ரெக்கார்ட் பண்ணு. அப்போ இந்த பிறவியில நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ கேட்டோமோ எல்லாமே உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம நினைச்சது சொன்னது செஞ்சது எல்லாமே போய் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த ரெக்கார்டு தான் என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய கேரக்டர் இல்லையா? இப்ப இந்த ரெக்கார்டுக்கு என்னோட முன்னோர்கள் நிறைய ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க லைஃப்ல பண்ணது கேட்டது செஞ்சது சொன்னது எல்லாம் ரெக்கார்டாகி அது எனக்கு கருவழியா வந்துருக்கு. இப்படி பார்த்தா பல லட்சக்கணக்கான தலைமுறை, ஏன் கோடிக்கணக்கான தலைமுறையாக ஓரறிவு தாவர, ரெண்டறிவு புழு, மூணறிவு பூச்சி, நாலறிவு ஊர்வன, ஐந்தறிவு விலங்குகள், ஆறறிவு மனிதன், இப்படி பல கோடி தலைமுறைகளுடைய பதிவு எங்கிட்ட இருக்கு. இதை முதல்ல எல்லாருக்கும் புரிய வைக்கணும், புரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அம்மா அப்பாவுடைய பதிவு நம்ம கிட்ட இருக்குதுன்னா இப்ப எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இல்லையா? டாக்டர்கிட்ட போனா உடனே என்ன கேட்கிறாரு? சார், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. அவங்க அம்மாவுக்கு இருக்கா? அவங்க அப்பாவுக்கு இருக்கா? அவங்க தாத்தா பாட்டிக்கு யாராச்சும் இருக்கா? அவங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்தா இங்க வருங்கிறது அர்த்தம். அவ்வளவு ஹெரிடிட்டரி, மரபணுக்களின் மூலமாக வருது. இன்னும் ரொம்ப சிம்பிள், எய்ட்ஸ். அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பெற்றோருக்கு எய்ட்ஸ் இருந்ததுன்னா குழந்தைக்கு எய்ட்ஸ் வருது. குழந்தை எந்த தப்பும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மரபணு மூலமாக அந்த ஜீன் அப்படியே கடத்தப்பட்டு வந்து. அப்ப நம்ம மரபணு மூலமாக நம்ம பெற்றோருடைய எல்லா கர்ம வினைகளும் நம்ம கிட்ட வந்திருக்குது, பதிவுகளும் வந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப பெற்றோருக்கு அவங்க பெற்றோரோட வந்திருக்குமா? புரியுதா நீங்க? அப்ப அவங்களுக்கு அவங்க பெற்றோரோட, அவங்களுக்கு அவங்க பெற்றோரோட, இப்படி பல கோடி ஜென்மத்தினுடைய பதிவு நம்ம கிட்ட இருக்குங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட். இது புரிஞ்சாலே மனுஷன் ரிலாக்ஸ் ஆயிடும். என்னவோ தனக்கே எல்லாமே வர மாதிரி, தானே கோபம் வருது, கவலை வருது, புறம் வருது, தன் கெட்டமே தனக்கு கெட்ட என்ன வருது, இப்படி தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அதிகமா போச்சு. புரியுதா நீங்க? இது தாழ்வு மனப்பான்மை அல்ல. ஒரு நம்மளோட கலர் கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்குங்கிறது நம்மளை பொறுத்துதா? அது நம்ம முன்னோர்கள் கொடுத்தது. அதே மாதிரியே நம்முடைய குணங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்தது. ஆனால் கொடுத்தது அப்படிங்கிறதுனால நம்ம அதை அப்படியே வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுது இல்லைங்களா? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்சம் கலரை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையா? ஆகுதா இல்லையா முயற்சி பண்றோம்? அழகுறையதான் அழகா சொல்லுவோம்.
அப்படியே வெள்ளையா இருக்கிறதெல்லாம் டை அடிச்சு டை அடிச்சு கருப்பா மாத்திக்கிறோம் இல்லையா? புறத்துல வெள்ளையா ஆகுது, இந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் அப்படியே பெயிண்ட் பண்ணி கருப்பா மாத்திக்கிறோம். சரி சரிங்களா? அது யாருக்கும் தொந்தரவு பண்ண போறது இல்லை. நம்ம முடி வெள்ளையா இருந்ததுன்னா யாராவது போய் தொந்தரவு பண்ணுவாது? தொந்தரவு பண்ணாது. அப்ப புறத்துல மாற்றத்தில் உட்படுகிற நாம் அகத்திலே மாற்றத்திற்கு உட்படுகிறோமா அப்படிங்கறத இங்க கேள்வி. உங்க புறம் யாரையும் போய் தொந்தரவு பண்ணாது. சரி, உங்க முடி வெள்ளையா இருக்குது யாராச்சும் போய் டிஸ்டர்ப் பண்ணுதா? அது உங்க மீச வெள்ளையா இருக்கு யாராச்சும் போய் டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்ல. ஆனால் என்னுடைய அகம் கெட்ட குணத்தோடு இருந்தால் அது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை மாத்திரத்துக்கு முயற்சி பண்றது இல்ல. எது டிஸ்டர்ப் பண்ணலையோ அதை போய் மாத்திட்டு இருக்கும், அது நோயா வேற மாறி. அப்ப என்னுடைய அகத்திலே பல விதமான குணங்கள் இருக்கு, பல விலங்கினத்தினுடைய குணங்கள் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப அந்த விலங்கினத்தினுடைய குணங்களை மாற்றும். இப்ப மனித வாழ்க்கையில துன்பத்திற்கு என்ன காரணம்? மகான்கள் தீர்மானிக்கிறாங்க, இவன் மனதிலே ஏற்கனவே இவன் விலங்கினத்தின் போது பெற்ற பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் காரணம் கண்டுபிடிச்சான். அதனாலதான் துரியதவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா துரியதவம் விலங்கின பதிவுகளை போக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு தவம். ஏன்னா நம்ம மூளையில பெரும் பகுதி மனித சக்திக்கு ஆன ஒரு பகுதி தான், ஆனா உள்ள இருக்கிற பகுதி விலங்கினத்தினுடைய மூளை. அதாவது விலங்கினத்தின மூளையிலிருந்து தான் நம்மளுக்கு மூளை வந்திருக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மனித சக்திக்கான மூளையை நம்ம இயக்கம் பெற வைக்கலாம், அதற்குள்ள இருக்கிற விலங்கினுடைய மூளை தான் வெளிப்படும், அதுதான் செயல்படும். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விலங்கு மூளை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, மனித மூளை வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனித மூளைங்கிறது எங்க இருக்குன்னா மூளையினுடைய மேல் பகுதியில் இருக்கு. செரிபரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மூளைக்கு மேல் பகுதியில வளை வளைவா இருக்கு இல்லையா, அது வந்து மனித மூளை. அப்ப அந்த மனித மூளை இயக்கம் பெற்றுச்சுன்னா தான் மனித பண்புகள் மலர்ச்சி பெறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு மனித மூளை இன்னும் இயக்கத்துக்கே வரல, விலங்கு மூளையிலேயே நம்ம இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப மனித மூளை இயக்கத்துக்கு கொண்டு வரக்கான தவம் வந்து துரிய தவம். அந்த சிந்தனை, சரி, அந்த மனிதனுக்கான பண்பு விலங்கின பண்பிலிருந்து மனித பண்புக்கு மாறுவதற்கான ஒரு நுட்பம் வந்து துரிய தவத்தில். சரி, அது தவங்கள் பக்கம். இப்ப தற்சோதனை பக்கம் நம்ம வர்றோம். அப்ப நம்ம கிட்ட விலங்கினுடைய குணங்கள் எல்லாமே இருக்கு, ஆனா நமக்கு அந்த குணங்களை வெளிப்படுத்தினா என்ன நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில பல துன்பங்களை நம்ம சந்திக்கும். இப்ப பிராக்டிக்கலா எல்லாருக்குமே தெரியும், சரிதானுங்களா? சரி, அப்ப மனிதன் இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்று வந்தவன். அப்ப மனிதன் யாரு? சாட்சாத் இறைவனே தான். மனுஷன் மட்டும்தான் இறைவனா? இல்ல, ஏ பாக்குற அத்தனையுமே இறைவன்ல இருந்து எழுச்சி பெற்றதுதான். பஞ்சபூதங்களும் நவ கோள்களும் பிரபஞ்சமும் ஓரறி முதல் ஆறறி வரை இருக்கிற அனைத்து விஷயங்களும் அப்ப இறைவனை தவிர வேறொன்றும் இந்த பிரபஞ்சத்துல இல்லை. அப்ப நானும் இறைவன், எல்லாம் இறைவன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்ப நானும் இறைவன், எல்லாம் இறைவன். இறைவனை தவிர இங்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனாலதான் கடவுளை கும்பிட்றப்போ கையெடுத்து கும்பிட்றோம். பார்த்துருக்கீங்களா? கடவுளை கும்பிட்றப்ப கையெடுத்து கும்பிட்றோம். ஒரு கை நீ, ஒரு கை இறைவன், இரண்டும் ஒன்றுதான். சரிதானுங்க? மனிதனை கும்பிட்றப்ப கையெழுத்து கும்பிட்றோம். நீயும் ஆன்மா இறைவன், நானும் ஆன்மா இறைவன், இரண்டு ஒன்றுதான். இங்க எந்த பேதமும் கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் மரத்தை பார்த்து கும்பிடுகிறோம், ஸ்தல விருட்சம்னு கும்பிடுறோமா? அப்ப மரமும் நீயும் ஒன்றுதான். பஞ்சபூதங்களை கும்பிடுகிறோம், மண்ணு காற்று நெருப்பு நீர் நிலம் எல்லாத்தையும் கும்பிடுறோம். அப்ப நீயும் நானும் ஒன்றுதான், இறைநிலையை கும்பிடுறோம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? எல்லாமே இறைவன் தான், இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா இறைவனுடைய உச்சகட்ட தன்மாற்ற நிலை நாம். இறைவன் எந்த நோக்கத்தை எடுத்து இந்த உருவாக வந்திருக்கிறானோ அந்த நோக்கத்தினுடைய உச்சகட்டத்தை அடையக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்கிறதுனால இறுதியாக மனிதனாக இறைவன் தன்மாற்றம் பெற்றிருக்கிறான். அப்ப அந்த மனிதனுக்குள்ள ஒரு முனைப்பு இருக்கு. என்ன முனைப்பு? தன் முனைப்பு. சரிங்களா? தன்முனைப்பு கெட்டதா அப்படின்னு கேட்டா கெட்டதல்ல. சரிங்க? உள்ள இருக்கிற இறைவன் முனைகிறான். எதற்காக? தன்னை உணர்வதற்காக முனைகிறான், முயற்சி எடுக்கிறான். தன்முனைப்பு நல்லது, சரிங்களா? ஆனால் அந்த தன்முனைப்பு எப்படி இருக்கணும்னா நன்முனைப்பாக இருக்கு, நல்லதை நோக்கிய முனைப்பாக இருக்கு. ஆனா இப்போ விலங்கினத்தின் வழியாக வந்ததுனால அந்த தன்முனைப்பு
தன்னையே பெரிதாக கருதி கொண்டது மாயையால். சரிங்களா? அப்ப மனுஷன்ட்ட ரெண்டு விஷயம் வருது. மனிதன்ட்டு இருக்கிற ஆணவம், அகங்காரம், சரிங்களா, இந்த ஈகோவினுடைய வெளிப்பாடா ரெண்டு விஷயம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. ஒன்று, இரண்டு பற்றுகள், பொருள் பற்று, இன்னொன்று அதிகார பற்று. அதைத்தான் தான் தனது என்று சொல்லும். எல்லா துன்பத்திற்கும் காரணமே தான் தனதுதான். நல்லா புரிஞ்சுக்கோ, தான் தான் அப்படின்னு ஒரு அதிகாரம் நிக்குது பாருங்க. எந்த இடத்துல எல்லாம் அந்த மதிப்பு கிடைக்கலையோ அந்த இடத்துல எல்லாம் அவருக்கு துன்பம் தான் மிச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் தான் நான் நல்லா பண்றேன், நான் சிறப்பா பண்றேன், என்ன மாதிரி பண்றதுக்கு ஆள் இல்லை, சரிங்களா, நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது, என்னை மீறி எதுவும் செய்யக்கூடாது, நான் சொல்றது தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில துன்பமாவே இருக்கும், சரிதானுங்களா. இது வந்து தவறு நான் சொல்ல வரல, இயற்கை. ஏன்னா இறைவனே தான் நாமாக வடிவமைச்சிருக்கோம். அப்ப அந்த இறைவனுடைய சக்தியை நமக்கு தானாக எழுச்சி பெறுகிறது. உண்மை புரியலன்னா துன்பமாயிருக்கும். இன்னொன்று தனது. தனதுங்கிறது என்ன? நீங்க எதெல்லாம் தனதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் துன்பத்தை கொடுக்கும். எதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் துன்பத்தை கொடுக்கும். என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கணவர் ஏதாவது தப்பு பண்ணா உங்களுக்கு துன்பம். என்னுடைய குழந்தை என்று சொன்னால் குழந்தைக்கு ஏதாவது நடந்தாலே உங்களுக்கு துன்பம் வரும். குழந்தை தப்பு செஞ்சாலும் துன்பம் வரும், குழந்தைக்கு ஏதாவது தவறு நடந்தாலும் துன்பம் வரும், சரிங்களா. என்னுடைய சகோதர சகோதரி அம்மா அப்பா என்று நீங்கள் எங்கெல்லாம் உரிமை பாராட்டுகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு துன்பம் வரும். தனது, பொருள் பற்று, இன்னும் அது உயிர்களில் மட்டும் இல்லை பொருட்களில் வந்தாலே பற்று துன்பம் வரும். என்னுடைய வாகனம் அப்படின்னு நீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேலே ஒருத்தர் கல்லை போட்டோன்னா உங்களுக்கு உயிரே போயிடும். புரியுதானே? அப்ப தான் என்றாலும் அங்க துன்பம் வரும், தனது என்றாலும் துன்பம் வரும். நான் அடிக்கடி இதை நிறைய இடங்கள்ல பேசி இருக்கிறத நீங்க முன்னாடி ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறவங்கன்னா இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நம்மளோட மோட்டார் சைக்கிள் ஒண்ணு நிக்குது கீழே, இன்னும் பழைய இல்ல, நம்ம வண்டி பழசா இருக்கு அது கீழே நிக்குது, புது வண்டி ஒண்ணு நிக்குது, ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின வண்டி நிக்குது. நம்ம வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம வண்டி மேல ஒருத்தர் வந்து அப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு, பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கு? கோபமா இருக்கா? எரிச்சலா இருக்கா? சரிதானா? தள்ளி நில்லுங்க, வண்டி ஸ்டாண்டு போயிட போகுது, சொல்றீங்களா இல்லையா? சரி, அதே அந்த 1.5 லட்சம் ரூபா வண்டி மேல ஒருத்தர் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான், சாயில மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான், உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருமா? வராது. ஏன் அப்படின்னா அது என்னுடையது அல்ல. ஆக்சுவலா இந்த வண்டி என்னுடையது அல்ல, ஆனா நான் மாயையில என்ன நினைக்கிறேன், இது என்னுடையது என்று நினைக்கிறேன். அப்ப என்னுடையதுன்னு நினைச்சா என்ன வந்துருது? துன்பம் வந்துருச்சு. பக்கத்தால் வண்டி என்னுடையது இல்லைன்னு நினைச்ச துன்பம் இல்லை, சரிதானுங்களா. அதே போல ஸ்கூல்ல இருந்த ஒரு போன் வருது, உங்க பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு போன் வருது, அப்படியே நமக்கு நெஞ்சே அடைச்சிருச்சு, சரிதானுங்களா. ஒரு அம்மா கூட நேற்று பேசினாங்க, உங்களுடைய வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போன் வந்தோன்னையும் நம்ம என்னதான் தவம் பண்ணாலும் அப்படியே பதறி போயிடுறாங்க ஒரு நிமிஷம். உண்மைதான். ஏன்? என்னுடையது. அங்க போய் பாக்குறீங்க, ஸ்கூல்ல உங்க பையனுக்கு அடிப்பு இல்லை, வேற ஒரு பையனுக்கு அடிப்பு, ஒரே க்ஷணத்துல உங்க துன்பம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஒரு நொடியில, அப்பாடா என் பையனுக்கு ஆகலையா? சரிதானே? யோசித்து பாருங்க, இங்க துன்பம் நடந்திருக்கு அதுல மாற்று கருத்து இல்ல, ஆனால் என்னுடையதுக்கு நடந்திருக்குதா அப்படிங்கறத இங்க கேள்வி. ஆக்சுவலா என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது, சரிங்களா. அந்த வண்டி உண்மையாலுமே நம்முடையதா? கணவர் உண்மையாலுமே நம்முடையவரா? குழந்தை உண்மையாலுமே நம்மளுடையதா? இப்படி சிந்திச்சு பார்த்தா நாமளே நம்மளுடையது கிடையாது, இதுதான் உண்மை, சரிங்களா. அம்மா அப்பா கொடுத்த பிச்சை தான் இந்த உடல், உயிர், மனம், இல்லையா? இந்த சமுதாயம் கொடுத்த பிச்சை தான் எல்லாமே. அப்ப நானே என்னுடையவன் அல்லாத போது எனக்கு எது என்னுடையதாக இருக்கும், சரிதானுங்களா. அப்ப என்னுடையதுன்னு எங்கெல்லாம் நினைக்கிறனோ அங்கெல்லாம் துன்பம் வந்துருன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த தன்முனைப்பு ஈகோ இருக்கு இல்லையா, அது ரெண்டு குணத்தை வெளிப்படுத்துது.
ஒன்று தான் என்ற அதிகாரப்பற்று, இன்னொன்று தனது என்கின்ற பொருள் பெற்று. இந்த ரெண்டு பேரும் மிக மோசமான அம்மா அப்பா, சரிங்களா? தான் அம்மாவை வச்சுக்கோங்க, தனது அப்பாவை வச்சுக்கோங்க, இல்லை மாற்றி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ரெண்டு கணவன் மனைவி, மோசமான கணவன் மனைவி, இந்த ரெண்டு கணவன் மனைவிக்கும் பிறக்கிற குழந்தைகள் தான் ஆறு தீய குணங்கள் என்று மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. அதுல முதல் குழந்தை யாருங்க? தான் தனதுக்கு பிறக்கிற முதல் குழந்தை யாருன்னா பேராசை. பேராசை என்கின்ற முதல் குழந்தை தான் மற்ற எல்லா குழந்தைக்கும் காரணமான ஒரு குழந்தை, சரிதானுங்களா? இப்ப பேராசை தான் இந்த தீய குணங்களிலே முதல் தீய குணமாக நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. நாம சின்ன வயசுல இருந்தே படித்திருக்கிறோம், பேராசை பெரு நஷ்டம் என்று படித்திருக்கிறோம். ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல், எது பேராசை என்று நமக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பேராசைன்னா என்னமோ இந்த உலகத்தையே அடையணும்னு நினைச்சாதான் பேராசை இல்லையா? இந்த பெரிய வகை குவியலையே அடையணும்னு நினைச்சாதான் பேராசை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. புத்தர் சொல்லிட்டு போயிட்டார் சிம்பிள், ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு போட்டு போயிட்டார். சரி, மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த பேராசை தான் இதற்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் தீய குணங்களுக்கும் காரணத்துல. அப்ப இந்த பேராசை எப்படி உருவாகுது? ஒரு ஆசை, எது ஆசை? ஆசைங்கிறது நமக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு ஆசை என்று பேர். சரியாங்க, உன்னை அடையணும், அடையிறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா? ஆ, இருக்குங்க. வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க. சரி, இதை அடைஞ்சா உங்களுக்கு துன்பமோ, உங்களுக்கோ பிறருக்கோ துன்பம் வருமா? இல்லைங்க, வராதுங்க. அப்ப அது ஆசை, நல்ல ஆசை என்று கூட நீங்க வைத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, இப்போ ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ஆசை இருக்கலாமா? நிச்சயமா இருக்கலாம், இருக்கணும். சரிதானுங்களா? அப்ப அந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு 5000 ரூபாய் வீடு வாடகைக்கு இருக்கிறோம், நம்முடைய மாத வருமானம் ஒரு 30000 ரூபாய் இருக்கு, 5000 ரூபாய் வாடகை போக ஒரு 15000 ரூபாய் மொத்தத்துக்கெல்லாம் செலவாகுது, அப்ப மொத்தம் 20000 ரூபாய் செலவாகுது, ஒரு 10000 ரூபாய் மிச்சம் ஆகுது, புரியுதா நீங்க? அப்ப இந்த 10000 ரூபாய மிச்சப்படுத்தி வந்து நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருக்கோம். இப்ப நமக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. சரி, இந்த 5 லட்சம் ரூபாயை நம்ம ஒரு முதலீடாக கொடுத்து அதற்கு பிறகு மாதம் ஒரு 10000 ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சா இது ஆசை. சரிதானுங்களா? நமக்கு வரவு என்னன்னு தெரியும், செலவு என்ன ஆகுதுன்னு தெரியும், என்ன மீதம் இருக்குன்னு தெரியும், அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்க அடையலாம்னு நினைக்கிறது வசதி இருக்கா? ஆ, இருக்கு. வாய்ப்பு இருக்கா? ஆ, அதுவும் இருக்கு. பின்விளைவு துன்பத்தை கொடுக்குமா? இல்ல, துன்பத்தை கொடுக்காது. அப்ப நீங்க அந்த விஷயத்தை நடத்தலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? சரியானுங்களா? 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம், 15000 ரூபாய் செலவாகுது, மிச்சம் 10000 ரூபாய் தான் மிச்சம் ஆகுது. சரியானுங்களா? இப்ப கையில 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்ப நீங்க அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு அளவா வீடு கட்டினீங்கன்னா நீங்க மிகச்சிறந்த ஞானி என்று பேர். சரியா, இருக்கிறத வச்சு கட்டிடுறோம், ஏன்னா நாளைக்கு வேலை இல்லைனாலும் உங்களுக்கு பயம் இல்லை. ஆனா இந்த இடத்துல போய் 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து 20 லட்சம் ரூபாய் லோனா போட்டு மாதம் ஒரு 20000 கட்டுற அளவுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா இது மிகப்பெரிய பேராசை இல்லையா? இது என்னவாக வந்து முடியும்? 10000 ரூபாய் தான் மிச்சமாகுது, இன்னும் 10000 ரூபாய் கட்ட முடியல, 10 மாசம் கட்டுறீங்க. சரி, அது அங்கே இங்கேயும் பிச்சு வாங்கி கட்டுறீங்க, இன்னும் கடன் வாங்கி கட்டுறீங்க, கடைசியாக என்ன ஆகுது? கட்ட முடியல. அப்போ வீட்டினோட சேர்ந்து மொத்த பணமும் உங்களுக்கு லாஸ் ஆகுது. அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் வாங்கின கடன் அப்படியே எச்சாகுது. இது எவ்வளோ பெரிய துன்பம் பாரு. அப்ப நம்முடைய ஆசை நம்ம அளவுக்கு தகுதிக்கு வசதிக்கு வாய்ப்புக்கு மீறி போறப்ப அது பேராசையா மாறுது இல்லையா? பேராசையா மாறுது. இது வந்து தெளிவா அவங்ககிட்ட அந்த இடத்துல சொல்லல. அப்ப ஆசைதான் பேராசையாக மாறுது. சரி, இந்த பேராசையை அடையிறதுக்கு யாராவது தடையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன வரும்?
அந்த உயிர் சக்தி நம்மகிட்ட இருக்கிற அந்த சக்தி எழுச்சி பெற்று அந்த தடையை முடிச்சு கட்டுறதுக்கு வேலை பார்க்கும். அதுதான் கோபம் என்று சொல்லும். ஆசை அளவுக்கு மீறும் போது பேராசையாகிறது. அந்த பேராசையை அடைய யாராவது பொருளோ நபரோ தடையாக இருந்தால் உடனே கோபமாக வெளிப்படுகிறது இல்லையா? சரி, பேராசையே சினமாக மாறுது. இன்னும் அந்த பேராசை உனக்கே வேணும், யாருக்கு எதுவும் கொடுக்க கூடாது. சரி, இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கறோம். அவங்ககிட்டயே அது பயன்படாது. சரி, அடுத்தவங்ககிட்ட போனாவது பயன்படும். இருந்தாலும் சரி, கடும் பற்றோடு நாம் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு நிறைய துன்பங்கள் வரும். அப்ப பேராசையே கடும் பற்றாக மாற்றம் பெறுது. இன்னும் அந்த பேராசை எதிர்பால் மேல வரும். சரிதானுங்களா? பொருட்களை விட்டுட்டு எதிர்பால் இருக்கிற நபர்கள், ஒரு ஆண் பெண் இதோ பெண் ஆண் இதோ, அந்த பேராசை எழும்போது அதனுடைய விளைவு துன்பமாக வரும் என்று நாம் கருதாமல் நினைக்கும் போது அதைத்தான் முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்லுவோம். என்ன சொல்றாங்க? முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்லுவோம். அப்ப அந்த ஆசையினுடைய அடிப்படையிலே தன்னை உயர்ந்தவர்கள் என்றோ தாழ்ந்தவன் என்றோ தன்னைத்தானே கருதி கொள்ளக்கூடிய நிலை, அல்லது பிறரை உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ கருதி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. சரிதானுங்களா? அது ஜாதி இதம் இனம் மொழி பலவிதமான பேதங்களை கற்பித்துக் கொண்டு நம்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்திப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த ஆசைதான். சரிதானுங்களா? அப்ப அதுதான் உயர்வுதால் மனப்பான்மையாக மாற்றம் பெறுகிறது. இறுதியாக அந்த பேராசையை தடுத்தா சினம்னு சொன்னோம். அந்த சினத்தை காட்டிட்டோம்னா சினம் காட்ட முடியவில்லை என்றால் அதே மனிதனுக்குள் வஞ்சமாக நிற்கிறது. பாருங்க, ஆறு தீய குணங்கள்னு சொன்னோம், ஆனா அதற்கு மூல குணம் ஒன்றுதான், ஆசைதான். ஆசையே அளவுக்கு மேலாக போகும்போது பேராசை, பேராசையை அடையறதுக்கு யாராச்சும் தடையா வந்தா சினம், காமிச்சுட்டா சினம், காமிக்க முடியலனா வஞ்சமாக இருப்பு கட்டிய சினமாக மாறுகிறது. அந்த ஆசைப்பட்ட பொருள் தனக்கே வேண்டும் என்று நினைக்கும் போது கடும் பற்றாகிறது. ஆசை எதிர்பால் மீது முறையற்ற நிலையிலே வரும்போது முறையற்ற பால் கவர்ச்சி ஆகிறது. ஆசையினால் தான் பெற்ற பொருள் புகழ் அதிகாரம் இவற்றை கொண்டு தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதக்கூடிய நிலை, பிறரை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதக்கூடிய நிலை, இது உயர்வு தாழ் மனப்பான்மையாக விடும். அப்போ இதை மகான்கள் பார்க்கிறாங்க. அப்ப இந்த ஆசைதான எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கு, ஆறு தீய குணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கு. அப்ப அந்த ஆறு தீய குணங்களையும் ஆறு நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னு மகான்கள் முடிவெடுக்கிறாங்க. சரியானுங்களா? சரி, இதனுடைய தொடர் சிந்தனையை நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் ஆழமாக சிந்திப்போம். அடுத்த வகுப்பு முழுக்க முழுக்க இந்த ஆறு தீய குணங்கள் அதுல பர்டிகுலரா என்ன சொன்னா அவங்க மனதுல போய் நச்சுன்னு பதியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து சிந்திக்க இருக்கிறோம் என்ற அளவில் இந்த அருகுண சீரமைப்பை நாம் இத்தோடு இந்த வகுப்பில் நிறைவு செய்கிறோம். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞான மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுலையிருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்த ஒழுக்கம் பண்பு பறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள்.